வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா. தலைப்புச் செய்திகள். இந்தியா இத்தாலி உச்சி மாநாடு இன்று நடைபெறுகிறது. காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி, இத்தாலி பிரதமர் கியூசிபி கான்டே பங்கேற்பு. இந்தியா சீனா இடையே ராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான 8வது சுற்று பேச்சுவார்த்தை இன்று காலை தொடங்கியது. கல்லூரி பல்கலைக்கழகங்களை மீண்டும் திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் பல்கலைக்கழக மானிய குழு வெளியிட்டது. தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிய வசதிகளை அதிகரிக்க அந்நிறுவனங்களுக்கான பதிவு நடைமுறைகளை எளிதாக்கியது மத்திய அரசு. தமிழகத்தில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் முடிவுற்ற புதிய திட்டங்களை தொடங்கி வைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகளை எதிர்த்து நீதிமன்றம் செல்லப்போவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, ஆஸ்திரியாவின் ஆலிவர் மராக் இணை தகுதி. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இத்தாலி பிரதமர் கியூசிப்பி கான்டி இடையே மெய்நிகர் வழியிலான மாநாடு இன்று நடைபெறவுள்ளது. இந்தியா மற்றும் இத்தாலி நாட்டு பிரதமர்களிடையே காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த மாநாட்டில் இரு நாடுகளின் நல்லுறவுகள் குறித்தும் பல்வேறு சர்வதேச பிராந்திய பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்படவுள்ளது. ஐரோப்பாவில் ஜெர்மனி, பெல்ஜியம், இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு அடுத்து வர்த்தகத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய நட்பு நாடாக இத்தாலி உள்ளது. இருதரப்பு உறவுகள் குறித்தும் விரிவாக இரு நாடுகளின் பிரதமர்கள் விவாதிக்க உள்ளதோடு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இந்த மாநாட்டின் போது கையெழுத்திடப்பட உள்ளன. இந்தியா இத்தாலி இடையே நீண்டகாலமாக வரலாற்று பூர்வமான உறவுகள் உள்ளன. ஜனநாயக பாரம்பரியம், சட்டத்தின் ஆட்சி மற்றும் உலக அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு இரு நாடுகளும் வலுவாக பங்களிப்பை ஆற்றி வருகின்றன. இந்தியாவில் 600க்கும் மேற்பட்ட இத்தாலிய நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஆடை வடிவமைப்பு, ஜவுளி, ஆட்டோ உதிரி பாகங்கள், அடிப்படை கட்டமைப்பு, ரசாயனம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் அந்நாட்டின் நிறுவனங்கள் பங்களிப்பை ஆற்றி வருகின்றன. வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியில் உலக மையமாக இந்தியா மிக விரைவில் உருவெடுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக முதலீட்டாளர்கள் வட்டமேஜை மாநாட்டில் நேற்று காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று பேசிய அவர், வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களும் அப்பொருட்களை பதப்படுத்த நவீன பதனிடுதல் மையங்களும் தொடங்கப்பட இருப்பதால் இது சாத்தியம் என்று கூறினார். வேளாண் துறையில் சமீபத்தில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளால் விவசாயிகளுடன் நிறுவனங்கள் கூட்டு சேரும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வலிமையான துடிப்பான இந்தியாவால் உலக பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான பங்கை ஆற்ற முடியும் என்றும் பிரதமர் கூறினார். உலகில் முதலீட்டுக்கு சிறந்த நாடாக இந்தியா விளங்குவதாகவும் நாட்டில் நிலவும் ஜனநாயகம் மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். சுயசார்பு பொருளாதார திட்டத்தின் கீழ் திட்டமிட்ட பொருளாதாரத்திற்கான யுக்திகள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தொழிலாளர்களின் பணித்திறனை மேம்படுத்தி உலக உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்றுவதற்கான முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி மேலும் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்றை இந்தியா துணிச்சலுடன் எதிர்கொண்டதாகவும் அவர் கூறினார். இந்த மாநாட்டில் அமெரிக்கா, ஐரோப்பா, கனடா, கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் உள்ள சர்வதேச முதலீட்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு உரையாற்றினர். இந்தியா சீனா இடையே ராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான 8வது சுற்று பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுகிறது. கிழக்கு லடாக்கில் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள சுசூல் பகுதியில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. கல்வான் பள்ளத்தாக்கில் இந்தியா சீனா ராணுவத்தினரிடையே கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து எல்லையில் பதற்றத்தை குறைத்து அமைதியை ஏற்படுத்தவும் படைகளை விலக்கிக் கொள்ளவும் இரு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டத்திலும் ராணுவ உயர் அதிகாரிகள் மட்டத்திலும் பேச்சுகள் நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே 7 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ள நிலையில் இன்று 8வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. பாங்காங் ஏரியின் வடக்கு கரை பகுதியிலிருந்து சீன ராணுவத்தினர் விரைவாக விலக வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது.
பீகார் மாநில சட்டப்பேரவையின் 78 தொகுதிகளில் நாளை 3வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. 2,35,00,000 வாக்காளர்கள் 1,204 வேட்பாளர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க உள்ளனர். காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. நக்சல் பாதிப்புக்குள்ளான வால்மீகி நகர், ராம்நகர் உள்ளிட்ட 4 தொகுதிகளில் மாலை 4 மணி வரை மட்டுமே வாக்குப்பதிவு நடைபெறும். 33,782 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 78 தொகுதிகளில் பிஜேபி 35 தொகுதிகளும் அதன் கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதாதளம் 37 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. ராஷ்டிரிய ஜனதாதளம் 46 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 25 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. தனித்து போட்டியிடும் லோக் ஜனசக்தி கட்சி 42 இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. பகுஜன் சமாஜ் 23 தொகுதிகளிலும், தேசியவாத காங்கிரஸ் 31 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. இதற்கிடையே பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தாம் போட்டியிடும் கடைசி தேர்தல் இது என்று கூறியுள்ளார். பூர்ணியா மாவட்டத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது இதனை அவர் தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரியவை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு சலுகைகளை மத்திய அரசு அறிவித்து வருகிறது. நிரந்தரமாக வீட்டிலிருந்தே தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் செயல்படும் வகையில் அத்தொழில்களுக்கான விதிமுறைகள் மாற்றியமைக்கப்பட உள்ளன. இந்தியாவில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் எளிதாக தங்களது வர்த்தகத்தை மேற்கொள்வதை அரசு உறுதிப்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில், இதற்காக தொலைத்தொடர்பு துறையின் ஓஎஸ்பி வழிகாட்டு நெறிமுறைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதன் மூலம் பிபிஓ தொழில் நிறுவனங்களின் பெரிய சுமை குறையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த முடிவு தகவல் தொழில்நுட்பம், பிபிஓ உள்ளிட்ட துறைகளுக்கு ஊக்கம் அளிக்கும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் தொழில் மேம்பாட்டு அமைப்பு இந்தியாவுடன் நெருக்கமாக ஒத்துழைத்து வளர்ச்சிக்கான இலக்குகளை அடைய செயல்படும் என்று அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளரிடம் பேசிய அந்த அமைப்பின் இந்தியாவிற்கான நிர்வாகி வான் பெர்கல், அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய நீடித்த வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறினார். இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு மாநில அரசுகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளில் புதிய கண்டுபிடிப்புகளுடன் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் கேள்வி ஒன்றுக்கு அவர் பதிலளிக்கையில் கூறினார். சர்வதேச விமான பயணத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து வெளிநாடு பயணம் மேற்கொள்பவர்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வருபவர்கள் 72 மணி நேரத்திற்கு முன்பு www.delhiairport.in என்ற வலைதளத்தில் தங்களது உடல்நிலை குறித்த தகவல்களை தாமாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கான விவரங்களை தெரிவித்த பின்னரே சம்பந்தப்பட்ட நபரின் விமான பயணத்தை விமான நிறுவனங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று அதிகமாக உள்ள நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வருபவர்கள் அரசு நடத்தும் தனிமைப்படுத்தும் முகாம் அல்லது தங்களது வீடுகளில் 14 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், இதனை ஏற்றுக்கொள்ளும் நபர்கள் மட்டுமே விமானத்தில் பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அரசு கூறியுள்ளது. கொரோனா தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தப்படுபவர்களுக்கு தனிமைப்படுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் ஆகியவற்றை திறக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதால் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டுள்ளது. நோய் கட்டுப்பாட்டு மண்டலங்களில் கல்வி நிறுவனங்களை திறக்க அனுமதி இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் வாரத்திற்கு 6 நாட்கள் வகுப்புகளை நடத்திக் கொள்ளலாம் என்றும், மாணவர்களின் இருக்கைகள் தனிநபர் இடைவெளியுடன் அமைக்கப்பட வேண்டும் என்றும், வகுப்பறைகளில் ஒரு வகுப்பு முடிந்து மற்றொரு வகுப்பு தொடங்குவதற்கு இடையில் கிருமி நாசினியை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வகுப்பறைகள் அனைத்தும் காற்றோட்டமாக இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்களுக்கு வரும் மாணவர்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும், கைகளை சுத்தமாக கழுவ வேண்டும் என்றும், இதற்கான வசதிகளை கல்வி நிறுவன வளாகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்றும் பல்கலைக்கழக மானியக் குழு கூறியுள்ளது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை அமல்படுத்த கல்வி நிறுவனங்கள், மாணவர்கள், பெற்றோர், ஆசிரியர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கேட்டுக் கொண்டுள்ளார்.
வெளிநாட்டு பயணிகள் சீனாவுக்கு வந்து செல்ல அந்நாட்டு அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதால் அந்நாட்டிற்கு கல்வி மற்றும் வர்த்தக நோக்கத்திற்காக இந்தியாவிலிருந்து செல்வோர் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு சீன அரசுடன் தொடர்பு கொண்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே உள்ள விசாக்களை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாகவும் நிலுவையில் உள்ள விசா விண்ணப்பங்களுக்கு தடை விதிப்பதாகவும் சீனா அறிவித்ததை அடுத்து இதனால் இந்திய மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து வருவதால் விசா அனுமதியை நிறுத்தி வைப்பதாக சீனா அறிவித்தது. தமிழகத்தில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் கொரோனா தொற்று குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு நடத்தினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் கொரோனா தொற்று கட்டுக்குள் இருப்பதாக கூறினார். இந்நோய் தொற்றை தடுக்க அரசு எடுத்த நடவடிக்கைகளையும் அவர் விளக்கினார். முன்னதாக குன்னூர் மக்களின் நீண்டகால கோரிக்கையாக எமரால்டு கூட்டு குடிநீர் திட்டத்தை அவர் தொடங்கி வைக்கிறார். கேத்தி பிரகாஷபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகள், மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனை உட்பட 321 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வளர்ச்சித் திட்டங்களையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். புதிய திட்டங்களுக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டுகிறார். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் விவசாயிகள், மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள், தேயிலை தொழிற்சாலை பிரதிநிதிகள் ஆகியோருடன் தனித்தனியாக நடைபெறும் கலந்தாய்வு கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்று பேசுகிறார். தொடர்வது விரைவுச் செய்திகள். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைகளுக்கு 2000 ரூபாய் வழங்குவதாக வெளியான தகவல் தவறானது என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் வெளியான செய்தி குறித்து திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், இது உண்மைக்கு மாறான செய்தி என கூறினார். எந்த அறிவிப்பாக இருந்தாலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் வெளியிடுவார் என்று அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். பெரம்பலூரில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடபிரியா நேரில் ஆய்வு செய்துள்ளார். அரசு மருத்துவமனையின் கொரோனா சிறப்பு வார்டை பார்வையிட்ட அவர், அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் வசதிகளை கேட்டறிந்தார். இது தவிர பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடபிரியா முகக்கவசம் அணியாமல் நடமாடியவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கி முகக்கவசங்களை விநியோகித்தார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வலியுறுத்தியுள்ளார். இலவச மின்சாரம் பகலில் 6 மணி நேரம் மட்டும் விநியோகிக்கப்படும் என தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்புக்கு அறிக்கை ஒன்றில் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒரு விவசாயிக்கு குறைந்தபட்சம் 18 முதல் 20 மணி நேரம் மின் விநியோகம் இருந்தால்தான் வேளாண்மை செய்ய முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே பகலில் 6 மணி நேரம் மின்சாரம் என்ற அறிவிப்பை உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள துரைமுருகன், குறைந்தபட்சம் 20 மணி நேரமாவது இலவச மின்சாரத்தை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இஸ்ரோவின் PSLV-C49 ராக்கெட் நாளை விண்ணில் ஏவப்படுகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ்தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இந்த ராக்கெட் மாலை 3:02 1வது ஏவுதளத்தில் இருந்து விண்ணில் பாய்கிறது. இந்த ராக்கெட்டில் இந்தியாவுக்கு சொந்தமான EOS-01 என்ற பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த ராக்கெட்டில் வணிக ரீதியிலான 9 செயற்கைக்கோள்களும் விண்ணுக்கு அனுப்பப்படுகிறது. இந்தியாவின் 51வது PSLV ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுவதற்கான 26 மணி நேரம் கவுண்டவுன் இன்று பகல் 1 மணிக்கு தொடங்குகிறது. சென்னை மாநகரில் ரோந்து வாகனத்தில் பொதுமக்கள் புகார் அளிக்கும் திட்டத்தில் முதல் நாளில் மட்டும் 76 மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. காவல் நிலையத்திற்கு நேரில் வர முடியாத பொதுமக்கள் அந்தந்த பகுதிக்கு வரும் ரோந்து காவல் வாகனத்தில் புகார் அளித்து அதற்குரிய ஏற்பு ரசீதை பெற்றுக் கொள்ளும் புதிய திட்டத்தை மாநகர காவல் ஆணையாளர் மகேஷ்குமார் அகர்வால் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி வைத்தார். ரோந்து வாகனத்தில் கொடுக்கப்படும் புகார் மனு மீது மாநகர காவல்துறை அதிகாரிகள் வீடு தேடி சென்று விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்வார்கள்.
ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசின் ஒப்புதல் வழங்கப்பட மாட்டாது என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பான நடைமுறையை நிறுத்தி வைக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மாநில அரசுக்கு உள்ள சிறப்பு காவல் சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு கடந்த 4ஆம் தேதி கேரள மாநில அரசும் இதேபோன்ற நடவடிக்கை எடுத்தது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மேற்கு வங்கம் ஆகிய மாநில அரசுகளும் சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பதிலிருந்து விலக்கிக் கொள்ள முடிவு செய்துள்ளன. காஷ்மீரில் புல்வாமா மாவட்டம் பாம்பூர் என்ற இடத்தில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சண்டையில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டான். இங்குள்ள லால்போரா என்ற இடத்தில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அப்போது சுற்றி வளைத்தனர். இருதரப்பினருக்கும் இடையே நீடித்த துப்பாக்கிச் சண்டையில் அடையாளம் தெரியாத ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தின் போது எதிர்பாராத விதமாக அப்பாவி பொதுமக்கள் 2 பேர் காயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரில் காலியாக இருக்கும் மாவட்ட வளர்ச்சி மன்ற கவுன்சில் மற்றும் பஞ்சாயத்து தேர்தலில் மேற்கு பாகிஸ்தானில் இருந்து வந்த அகதிகள் முதல் முறையாக வாக்களித்தனர். தங்கள் வாக்குகளை பதிவு செய்த அகதிகள் இசை ஒளி எழுப்பி ஆடி பாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தங்கள் சார்பில் இத்தேர்தலில் முதல் முறையாக 5 பேர் போட்டியிட்டதாகவும் மேற்கு பாகிஸ்தானிய அகதிகள் நடவடிக்கை குழுவின் தலைவர் லாபாராம் காந்தி தெரிவித்தார். நாட்டில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைவோர் விகிதம் 92% தாண்டியுள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை 92.20% அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 54,157 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 77,65,966 உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 670 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இதனால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 124,985 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் மட்டும் 47,638 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. தற்போது 570,773 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 2,348 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 2,413 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மாநிலம் முழுவதும் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து மாநிலத்தில் தற்போது சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 19,061 குறைந்துள்ளது. சென்னையில் நேற்று 621 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,90,30,314 அதிகரித்துள்ளது. 3,49,82,56 பேர் குணமடைந்துள்ளனர். 12,39,607 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி
கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்கப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்கப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்கப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. தொடர்வது உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் வெற்றியின் விளிம்பில் நிற்கிறார். தேர்தல் முடிவு இன்னும் சில மணி நேரங்களில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அமரப்போவது யார் என்பது இன்று தெரிந்துவிடும். இறுதிக்கட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணிக்கையின்படி அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் வெற்றி விளிம்பில் உள்ளார். அமெரிக்க அதிபர் பதவிக்கு வர அந்நாட்டில் மொத்தமுள்ள 538 தேர்தல் சபை உறுப்பினர்களில் 270 அல்லது அதற்கு மேற்பட்ட தேர்தல் சபை உறுப்பினர்களை பெற வேண்டியது அவசியம். ஒவ்வொரு மாகாணத்திற்கும் அதன் மக்கள் தொகைக்கு ஏற்ப தேர்தல் சபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டிருக்கும். கடைசியாக கிடைத்த தகவலின்படி ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடனுக்கு 264 தேர்தல் சபை உறுப்பினர்களும், குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்புக்கு 214 தேர்தல் சபை உறுப்பினர்களும் கிடைத்துள்ளனர். பிடனுக்கு 50.4% வாக்குகளும், டிரம்புக்கு 45.9% வாக்குகளும் கிடைத்துள்ளன. தேர்தல் வெற்றிக்கு பிடனுக்கு இன்னும் 6 வாக்குகளை தேவைப்படுகிறது. இந்த சூழலில் 20 தேர்தல் வாக்குகளை கொண்ட பென்சில்வேனியா மாநிலத்தின் முடிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அங்கு தற்போது நடைபெற்று வரும் வாக்கு எண்ணிக்கை இன்று முடிவடைந்து முடிவு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு மத்தியில் தேர்தல் மற்றும் வாக்கு எண்ணிக்கையில் மோசடி நடந்துள்ளதாகவும், இதற்கு சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் டிரம்ப் கூறி வருகிறார். அமெரிக்க தேர்தல் முடிவு குறித்து கருத்து தெரிவித்த ஜோ பிடன் தாங்கள் வெற்றி பெறுவது உறுதி என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகிவிடும் என்றும் இதற்காக காத்து கொண்டிருப்பதாகவும் ஜோ பிடன் கூறியுள்ளார். இதனிடையே அமெரிக்க மாகாண சபை தேர்தல்களில் 5 பெண்கள் உட்பட இந்திய வம்சாவளியினர் 12 பேர் வென்று புதிய சாதனை படைத்துள்ளனர். இவர்களில் டாக்டர் அமிபெரா, ரோகண்ணா, ராஜா கிருஷ்ணமூர்த்தி, பிரமிளா ஜெயபால் ஆகியோர் அபார வெற்றி பெற்றுள்ளனர். இந்திய வம்சாவளி பெண் வழக்கறிஞர் ஜெனிஃபர் ராஜ்குமார், கேஷாராம், நிமா குல்கர்னி மற்றும் பெண் விஞ்ஞானி வந்தனா சிலேட்டர் ஆகியோரும் வெற்றி பெற்றுள்ளனர். இவர்களில் ராஜா கிருஷ்ணமூர்த்தியும் பிரமிளா ஜெயபாலும் தமிழர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அமெரிக்க நாடான கவுதமாலாவில் கனமழை மற்றும் புயலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். 2 பேர் மாயமாகியுள்ளதாக அந்நாட்டின் தேசிய மீட்பு படை தெரிவித்துள்ளது. ஈடிஏ என்ற இந்த புயல் காரணமாக 33,282 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அல்டா வெராபஸ், இசாபல் மற்றும் குவிச்சி ஆகிய நகரங்களில் சுமார் 2,000 மேற்பட்ட குடும்பங்கள் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் கவுதமாலா அரசு விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, ஆஸ்திரியாவின் ஆலிவர் மராச் இணை தகுதி பெற்றுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்த இணை 9 நிலை வீரர் ஃபேப்ரைஸ் மார்டின் மற்றும் ஜீன் ஒஜிலின் ரோஜர் இணையுடன் மோதியது. விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரியாவின் ஆலிவர் மார்ச் இணை 3-6, 6-4, 10-8 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்த இணை காலிறுதியில் இன்று எடவர்ட் ரோஜர் வெசலின் மற்றும் ஜோர்ஜன் மெல்சர் இணையுடன் மோதுகிறது. தொடர்வது வானிலை.
வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர் ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனையொட்டிய இலங்கை பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இத்தாலி உச்சி மாநாடு இன்று நடைபெறுகிறது. காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி, இத்தாலி பிரதமர் கியூசிப்பி கான்டே பங்கேற்பு. இந்தியா சீனா இடையே ராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான 8வது சுற்று பேச்சுவார்த்தை இன்று காலை தொடங்கியது. கல்லூரி, பல்கலைக்கழகங்களை மீண்டும் திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் பல்கலைக்கழக மானிய குழு வெளியிட்டது. தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிய வசதிகளை அதிகரிக்க அந்நிறுவனங்களுக்கான பதிவு நடைமுறைகளை எளிதாக்கியது மத்திய அரசு. தமிழகத்தில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் முடிவுற்ற புதிய திட்டங்களை தொடங்கி வைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகளை எதிர்த்து நீதிமன்றம் செல்லப்போவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, ஆஸ்திரியாவின் ஆலிவர் மராக் இணை தகுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.